ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜின்ற பேரில் நாகரிகத்தை தொலைச்சிட்டு அநாகரிகத்தை தேடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சேரு, டைனிங் டேபிள் நிறையா வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே சாப்பாடு போட்டு அந்த டைனிங் டேபிளில் சேரில் நாற்காலியில் உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாருங்கள். நம்ம சேரில் உட்காந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய இரண்டு கால்கள் மட்டும் வந்து தொங்கவிடப்பட்ட நிலையில் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஈர்ப்பு விசையின் காரணமாக நம்மளுக்கு கால்களுக்கு நம்மளுடைய இரண்டு கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக பாயும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தரையில் உட்காந்து கால்களை மடக்கி சம்மணம் போட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கால்கள் மட்டுமல்லாமல் நம்மளுடைய பின்பகுதியும் கூட தரையில் வந்து படுது. நம்மளோட பின்பகுதியும் தரையில் படுறதுனால புவியீர்ப்பு விசையின் காரணமாக ரத்த ஓட்டம் வந்து நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்குமே சீராக இருக்கின்றாங்க. அது நம்மளோட முக்கியமான உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இடுப்புக்கு மேலே உள்ள பகுதிகள், நுரையீரல், கணையம், சிறுநீரகம், கண், காது, இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக பாயுது அப்படின்றாங்க. கால்களுக்கு வந்து நம்ம நடக்கும்போது மட்டும் ரத்த ஓட்டம் சீராக பாய்ஞ்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தரையில் உட்காந்து சம்மன் போட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீராகவும் பாயுது, நம்மளோட முக்கியமான உறுப்புகளான இடுப்பு பகுதிக்கு மேலே உள்ள உறுப்புகள் வந்து ரத்த ஓட்டம் சீராக பாயுது. ஸோ இனிமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சேரில் உட்காந்து தான் சாப்பிட்டோம். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே முடிஞ்ச அளவு, உங்களால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா, தரையில் உட்காந்து கால்களை மடக்கி சம்மணம் போட்டு சாப்பிடுங்க. எப்படி எல்லா இடத்துலையும் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்களா? சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், எங்கேயாவது ஒரு வெளி இடத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா, முடியாத பட்சத்தில் நாற்காலியில் நாம் வந்து சாப்பிடலாம். முடிந்தவரை உங்களுடைய வீட்டில் வந்து இனிமேல் எல்லோரும் வந்து தரையில் உட்காந்து கால்களை மடக்கி சம்மணம் போட்டு சாப்பிடுங்க. ஸோ இந்த சம்மணம் போட்டு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரத்த ஓட்டம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் சீராக பாயுது, நம்மளோட உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.